வெல்கம் டு என் அழையே இல்லை இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாப்பிடாதவங்க கூட விரும்பி எல்லாருமே இந்த மஞ்சள் பூசணுக்காய் கிரேவியே சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் பூசணுக்காய் ஒரு கால் கிலோ வாக்கில் எடுத்து நல்ல தோல் எடுத்துட்டு இது பாருங்கள் இந்தமாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு கிடாயில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க கடுகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்தை சேர்த்து லாங்க கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் இல்லை ரொம்ப கொஞ்சம் சின்ன இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம அந்த பூசணக்காயை போட்டு அதுவும் எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிடும் ரெண்டு நிமிஷம் இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க காரத்திற்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சுவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலையும் இந்த பூசணுக்கா வெந்துடும் இருந்தாலும் சும்மா ஒரு கையில் கொஞ்சமாக ஒரு கால் டம்பருகம் கம்மியாக தண்ணி ஊற்றி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா அது வெந்துடும் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு சீக்கிரமாகவே இது வந்துடுங்க ரொம்ப நேரம் வேகணுன்னே இல்லை இப்போ ஒரு கடாயில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா அந்த தேங்காய் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு தேங்காய் வந்து இது பாருங்கள் அந்த கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க அையில் வச்சிங்கன்னா தேங்காய் வந்து கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இதை ஆரட்டும் இதை பாருங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஆறில் உடனே கையில் எடுத்து ஒடித்தா நமக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா ஒடிது பாருங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அந்த க வேர்க்கடல இருக்கிறது ஆயிலே நமக்கு வந்து இந்த மாதிரி அரைச்சிரும் கொஞ்சம் குறை குறைப்பாக அதே கடாயில் போட்டு பாருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணியை அழைச்சி ஊற்றி சிம்மில் வச்சிருங்க ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை சேர்த்தலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட் இது பாருங்க கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த பூசணக்காய் வெந்திருக்கில்லைங்கன்னா அதை எடுத்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க அந்த மசாலா ஃபுல்லாக அதோட மிக்ஸ் ஆகிட்டோம் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் அதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இது சாதத்தோடு பேசி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் சாம்பாருக்கு சைடிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம் தோசை இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாங்க ஒரு எம்மையான பூசணக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்